அண்ணா ஹலோ, சொல்லா. இமிடியட்டா வந்து உதயா ஜியோ கிட்ட பேசணும். எப்படி பேசுது? போன் பண்ணா பிஸி பிஸின்னு வருது. நான் தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படியே வர வரி போனே வச்சு போட்டலாமான்னு பாக்குறேன் நானு. இவ்வளவுதான் சக்கர வரி தான், அப்புறமா வருது. சரி, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. இப்போ வரைக்கும் அவன் இவ்வளவு சப்போர்ட் இருக்கு, நானே என்ன என்ன பண்ணா இன்னைக்கு வரைக்கும் ஜியோ? நீ சொல்லு. எதுவுமே தான் ஒரு பண்ணல. அடியால கூப்பிட்டானா? அடியால கூப்பிட்டானா? கூப்பிடறோம் கூப்பிடறோம் சொல்றான், கூப்பிடவே மாட்டேறான். எனக்கு நான் சொல்லட்டுமா? நான் சொல்லட்டுமா வினோத்தே? நான் எந்த அளவுல இறங்கி வேலை செய்யறேன்றது, எந்த அளவுக்கு வந்து இறங்கி வேலை செஞ்சு செஞ்சிருக்கேன்றது இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு தெரிய வரும் பாரு. புரியுதா? அவங்கிட்ட எங்க இவன் எங்க இருக்கான்? யாரு ஜீவா எங்க இருக்கான்? ஜீவா கிட்ட பேச முடியுமா? ஜீவா கிட்டலாம் எப்போதானா? அது வீட்டில் குழந்தைங்களா இருக்குது, சுத்தமா பால் இல்லை, சக்கரை இல்லைன்னு சொன்ன மாரியா? நான் வீட்டாண்டிருந்தேன், வீட்டாண்ட சரி இரு, நம்ம வீட்டு சக்கரை சாட்டா சொல்லுப்பா. இது வந்து சக்கரை வாங்கி ஹலோ. போடலான்னு வந்தாக்கா போன் பண்ணா பிஸி 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 பிஸின்னு வருது. யாரு கூட தான் அப்படி பேசினுறானே தெரியல எனக்கு. அவன் பைத்தியக்காரன், சும்மாவே வள வளன்னு பேசினு இருப்பான், ஒரு ஒண்ணு புடிங்க இருக்க மாட்டான். நைட்டு நான் வந்து எல்லா வீட்டுமே நைட்டுனா நைட் நான் கால் பண்ணி சொல்றேன். நான் எல்லாமே முடிஞ்சாச்சு. இங்க பாரு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. அப்படிங்களா? ஓகேவா? அது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும். சரிண்ணா போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. ஜஸ்ட் அங்க வந்து உண்மை இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுங்க. இந்த மாதிரி ஓகேண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. இதுக்கு வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து 6 கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க. ஓ அப்படிங்களா? யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர், அது இதுன்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியன் எல்லாம் நாம் தமிழ் இருக்காச்சு, பிஜேபி அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தமே போயிட்டு நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன். சரி சரிண்ணா. அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து இப்ப ஜீவா இவன் இவங்க எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஓ அப்படிங்களா? ஜீவா வந்து ஜீவாவையும் உதயாவும் அடிக்கிறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்ல. அவங்கள வந்து வெளியே காட்டலாம், நீ இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. மத்தபடி வந்து ஆக்சன் எல்லாம் வந்து என் பொண்டாட்டி அடிச்சதுக்காக மட்டும்தான் அவனுங்க வந்து பயங்கர சிவியரா போயிட்டு இருக்கா. அப்படிங்களா? ஆமா ஆமா. சரி சரிண்ணா. இப்போ இருக்கிற மேடம் என்னன்னா, நைட்டே வந்து வேலூர் ஆளுங்களை வர வைக்கிறேன், போன் பண்ணிட்டான் வந்து நிக்கிறான் சொன்ன மாரியா? நைட்டு ஃபுல்லா நான் பிளாட்ல நான் தான் பார்த்து நிறுறேன். உங்க மாமனார் வார் ரொம்ப பயப்படுறாரு, ஆள் எல்லாத்துக்கோசரம். நீங்க இருப்பா, நான் இங்கிறேன், இங்க தான் இறக்குறேன்னு சொல்லிட்டு நைட்டு போயிட்டு உங்க மாமியார்கிட்ட எல்லாருக்கிட்டமே பேசிட்டே வந்துட்டேன் நானு. படுகத்துக்கு கீர்த்தி அக்கா எனக்கு போன் பண்ணி நான் சொல்லிச்சு, இந்த மாதிரி நீ போய் அம்மா கூட்டின்னு வந்து தெரியும் ஓகே. இப்போ வந்து மெயின் வந்து அங்க பண்ணும்போது அங்க ஆள் சப்போர்ட்டும் மறுபடியும் வேணும். ஒரு 10ல இருந்து 20 பேராச்சும் அங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணும்போது வேணும். அதுக்கான ஆளுங்களை வந்து ரெடியா இருக்கணும் நம்ம பசங்க. ஓகே, பேசும்போது இந்த மாதிரி வந்து அரை நிர்வாணம் பண்ணி அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு ஜீவாவும் உதயாவும் இருக்கணும் இல்ல? இல்ல தேவையில்லையா? வருவாங்க, கண்டிப்பா வந்துருவாங்க. அந்த டைம்ல போன் பண்ணுங்க, வந்துடும், வரணும். அதுதான் வந்து அதுக்கான ஏற்பாடு பண்ணு. கொஞ்சம் கிட்டவே இருக்கிற மாதிரி பாரு, தலைமறைவா. சரி சரி, அங்கதான் இருக்கிறாங்க. ஆமா, என் பொண்டாட்டி ஏன் என் தங்கச்சி அடிக்கும் போது நான் சும்மா இருக்க சொல்றேன், ஆத்திரத்தை எல்லாம் பண்ண தங்கச்சி அடிச்சானுங்க பேசணும். புரியுதா? அது வந்து கொஞ்சம் தெளிவாருங்க. இது வந்து பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இனிமேல் கடை குடுக்கறனாலும் நம்மளுக்கு வேணாம், மானம்தான் முக்கியம். ஆமா, செல்ராஜ் வந்து அவன் களி தின்றதுக்கான நேரம் வந்துடுச்சு அவனுக்கு. அது பயங்கர இஷ்யூவா போயிருந்தது. உனக்கு ஒண்ணுமே தெரியல போல இருக்க. எனக்கு தெரியலண்ணா, பல வேலை பயந்து போயிருக்கு தெரியுமா உனக்கு? பல வேலை நடுமுறை எல்லாம் அது உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல, இன்னும் ஒரு 1 ஹவர் கழிச்சு எங்கிட்ட யாரு யாரு தெரியுமா பேசினாங்க? பொலிட்டிஷியனு. சரிண்ணா. எத்தனை மினிஸ்டர் பேசிருக்காங்க தெரியுமா போன் பண்ணி? இது வரைக்கும் மினிஸ்டர்ல இருந்து சிஎம் செல்ல இருந்து நிறைய பேர் வந்து போன் பண்ணி பேசினாங்க. அதாவது முக்கியமான ஒரு மெயின் பார்ட்டி வந்து பேசிருக்காங்க, அதை சொல்லக்கூடாது. ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது தமிழ்நாடு ஃபுல்லா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது இன்னைக்கு நைட்டுக்குள்ள மொத்த பேரும் தூக்குறோம், நீ கவலையப்படாதன்னு இருக்காங்க. சரிண்ணா சரிண்ணா. அதனால வந்து தெளிவாரு இந்த விஷயத்த யாரும் வள 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 குயக்க வேணும்னு சொல்லிட்டு யாருகிட்டயும் இது பண்ணிட்டு இருக்காங்க. யாருகிட்டயும் இந்த மேட்டர் நான் சொல்லாது, ஏன்னா உஷாராயிடுவானுங்க, உஷாராயிடுவானுங்க. கண்டிப்பா சொல்லாது, தயவு செய்து. நான் உங்ககிட்ட சொல்லிட கூடாதுன்னு நினைக்கிறேன். எதுவுமே சொல்லாது, நீ கம்மனரு. சரி ஓகேண்ணா. அழகா வந்து கொத்தா தூக்கின் போட்டோம். சரிண்ணா சரிண்ணா. தூக்கின் போய் கும்மு கும்முன்னு கும்பிட்டோம், அப்ப தெரியும் அவனுங்களுக்கு. சரி சரிண்ணா. சரி ஓகே ஓகே வினோத், அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பேச சொல்லு என்கிட்ட. சரி ஓகேண்ணா. ஜீவாவுக்கு போன் பண்ணா பிஸி பிஸின்னு வருது, நான் உங்களுக்கு கண்டிப்பா கால் பண்ண சொல்றேன். எனக்கு கால் பண்ணதான் வந்து அங்க ஸ்பாட்ல நான் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லி இருக்கிறேன்றது வந்து தெளிவா அவனும் சேமா சொல்ல முடியும். சரி சரிண்ணா. ஓகே ஓகே ஓகே.
அந்த லிங்க் இருந்தா எனக்கு அனுப்பிச்சிருங்களேன். லிங்க்லாம் ஒன்றும் லிங்க் ஆனால் அனுப்புகிறேன். ஓகே ஆ சரிண்ணா, ஓகேண்ணா.